அறுபதுகளில் வந்து நம்மெல்லாம் சாதாரண கிராமத்தில் ஒன்றா இருந்த நம்மெல்லாம் வந்து அடுக்கமாடிக்கு குடி போனோம். அப்படி அடுக்கமாடி குடி போகும்போது 10% இறக்குற 10% நம்ம ஆட்கள் இருக்க முடியும். அப்போது நம்ம எங்கே பார்த்தாலும் சிங்கப்பூரில் இருந்தனால இவங்களை ஒன்றாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்யூனிட்டி சென்டர்னு ஒன்று இருந்தது. கம்யூனிட்டி சென்டரில் வந்து இந்தியன் ஆக்டிவிட்டி குரூப் அப்படின்னு அப்போ இல்லை, சும்மா அந்த டான்ஸ் குரூப்லாம் இருந்துச்சு. நான் செஞ்சேன், அதை வந்து இந்தியன் ஆக்டிவிட்டி குரூப்பாக செய்கிறான் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டோம். அப்போது பிக்யோ சிசியில் நான் வந்து செய்யும்போது அங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு 500 பேர் கொடுத்தாங்க. போய் கேட்டோம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து நமக்கு ஏற்ற உணவு, ஆரோக்கிய உணவில் சமையல் செய்கிறது டாக்டர் உமாராஜன்லாம் வந்து உதவி செஞ்சாங்க, கேட்டு செஞ்சாங்க. அப்போலாம் அப்படி கோலம் போடுறது, மறைந்து போன கலைகள்லாம் கொண்டு வந்து செஞ்சோம். அப்போ பிக்யோ சிசியை செய்யும்போது நடனம் ஆரம்பித்தோம். இது எப்படி போய் கொஞ்சம் வேடிக்கையானது, நடன குழு ஆரம்பித்தோம். நடன குழுவில் நடனம் குழந்தை பெண்களுக்கு. அப்போ பையன் ரொம்ப சேர்ந்தானுங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. சரிங்க, நீங்கள் எல்லாம் வந்து சிலம்பம் கற்றுக்குங்க, ரொம்ப சிறப்பாக கற்றுக்கலாம் அப்படின்னு. சரிண்டாங்க, இந்த பக்கம் சிலம்பம் ஓடிடுச்சு, அங்கே நாட்டிய வகைப்படுது. ரெண்டையும் இணைச்சி பொய்க்காக்குதை குழுவாக ஆக்கணும். அது அப்போ தான் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுவரையும் தமிழ் வந்து அந்த காலத்தில் வந்து தமிழ் சங்கங்கள் எதை செஞ்சுருக்க தெரியாது, அவ்வளோ தெரியல எனக்கு. ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த சிங்கையெல்லாம் பிரபலமாகி நம்முடைய ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டது. இப்படி செஞ்சிருக்கும்போது அந்த பெக்யூ சிசியை வந்து ஒரு சிறந்த சிசியாக ஐஜியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சிங்கப்பூர்லேயே. எங்களுக்கு சிறப்பான அங்கீகாரம் கிடைச்சிது. அப்படி சிறப்பாக செய்யும்போது நான் என்ன செஞ்சேன், இதுதான் ரோல் மாடல் அப்படி வச்சுக்கிட்டு நான் மற்ற சிசியில் உள்ள ஐஜியெல்லாம் போய் கூப்பிட்டேன். ஒரு 7 பேர் கூப்பிட்டு, 7 தலைவர் அந்த பக்கத்தில் கூப்பிட்டு, வாங்க ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாம் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் சிசியில் தீபாவளி செய்கிறோம், அன்றைக்கி நீங்களும் செய்கிறீங்க, அங்கேயே மற்றங்களையும் போட்டி போட்டு செய்கிறோம். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அப்போ நமக்குள்ளே ஒரு ஒரு புரிந்துணர்வு வந்துச்சுனாக்க நம்ம அந்த தேதியெல்லாம் முன்னாலேயே பயன்படுத்தி நம்ம ஒன்றா கூட சேர்த்து செய்யலாமே, நம்ம என்றைக்கு ரொம்ப குறைவு தானே அப்படின்னு பேசும்போது தான் அந்த நற்பணியோட அஸ்திவாரம் அன்றைக்கி போட்டோம். அதுக்கு அப்போ வந்து இந்திய கலாச்சார குழுக்கள் வந்து நான் மாற்றிட்டேன், பேரை மாற்றிட்டேன். இந்திய நற்பணி குழுக்கள் அப்படின்னா அப்போ வந்து கலாச்சாரம் டான்ஸு பாட்டு மட்டும்தான் இல்லை, நாங்கள் வந்து சோஷியல், அதாவது சமுதாயத்துக்கு தேவையானது டியூஷன் கல்வி எல்லாம் சேர்ந்து செஞ்சாலும் நற்பணி என்ன பண்ணியிருந்தால் நல்லா பண்ணி தான் செஞ்சோம். அப்புறம் பேர் மாறுனுச்சு. அப்போ ஒரு 7 குழுக்கள் சேர்ந்து ஒன்றா செஞ்சோம். திரு சந்திரதாஸ் அவர் எம்பி இது அங்மோக்கியில் இருந்தார். எங்கள் குழு உள்ளவர் கொஞ்சம் நல்லவர் சொன்னார், போய் பார்த்தோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தரல ஆரம்பத்தில். இது ரொம்ப கஷ்டம், நான் முன்னாடி முயற்சி செஞ்சு பார்த்தோம், ஒத்து வரலைங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. நான் விடலை. நான் என்ன செஞ்சேன், 5 ஆண்டு திட்டம் எல்லாத்தையும் போட்டு, யார் யார் பொறுப்பு என்னென்ன செய்யணும் அப்படின் எல்லாத்தையும் போட்டு அவட்ட கொண்டு கொடுத்தேன். அவர் பார்த்தோன்னே சரி, இம்ப்ரெசிவாக இருக்குது, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் நம்ம ஆரம்பித்தோம்.